வெல்கம் டு வாக் இந்தியா. வாட் வி வில் டூ இஃப் கெஸ்ட் கம்ப்ளைண்ட், அதான் டாபிக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஒரு டாப்பிக்கை ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட உங்களுக்கு நான் புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். நம்மளோட ரெஸ்டாரண்ட்டில் ஒரு மூணு டேபிளில் கெஸ்ட்டு சாப்பிட்றாங்க. அதில் ஒரு டேபிளில் ஒரு மேடம் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபுட் ஆர்டர் பண்ணி டேபிள் போயிடுச்சு, சர்வீஸ்லாம் முடிஞ்சிச்சு. எடுத்து அவங்க வாயில் வைக்கும்போது கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, சாப்பாடு வந்துட்டு நல்லா இல்லைன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. யார்கிட்ட? உங்ககிட்ட. நீங்கள் அந்த கம்ப்ளைண்ட்டை கேட்குறீங்க. ஸோ அந்த மேடம் சொல்கிறாங்க, சாப்பாட்டில் அதாவது கிரேவியில் உப்பு கம்மியாக இருக்குது, காரமாக இருக்குது, நான் எப்படி சாப்பிட்றது, என்ன நீங்கள் எந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கெஸ்ட்டு வந்துட்டு அந்த மேடம் கேட்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் கேட்குற நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல லிசன் பண்ணணும். அதாவது என்ன அவங்க சொல்ல வராங்க, எந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் அவங்க சொல்ல வராங்க அப்படின்றத முதல்ல லிசன் பண்ணுங்கள். லிசன் பண்ண பிறகு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும், நீங்களும் சரி அந்த மேடமும் சரி. ஓகே, அந்த மேடம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, நான் அந்த கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணுறேன். வெரி சிம்பிள். அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் கெஸ்ட்டுக்கிட்ட ஆகி பண்ணக்கூடாது. யூ மஸ்ட் மேக் ஷூர் தட் ஓகே. அந்த இடத்துல கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு, கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ரெண்டு பேருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு, ஓகே மேடம் கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பண்ணுறாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்பலஜைஸ் பண்ணணும். அதாவது, மன்னிச்சிக்கங்க மேடம், ஏதோ ஒரு இடத்துல தப்பு நடந்துச்சு, நாங்கள் வந்துட்டு உடனே ரீப்ளேஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்போலஜைஸ் பண்ணணும், மன்னிப்பு கேட்கணும். அந்த மேடம் உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முடியாது முடியாது, இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, என்ன நீ சாதாரணமாக மன்னிப்பு கேட்டுருக்கேன், அதெல்லாம் என்னால் முடியாது, எனக்கு வந்துட்டு ஃபுட்டு வேணும், நான் வந்து சும்மா ஒன்று சாப்பிட்ல, காசு கொடுத்து தான் சாப்பிட்றேன், என்ன நீங்கள் இந்தமாரி ஃபுட்டு குவாலிட்டி கொடுக்குறீங்க, சரி கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. சம்மந்தமே இல்லாமல் சர்வீஸை பற்றி கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. சர்வீஸ் நல்லாவே இல்லை, என்ன நீங்கள் வந்துட்டு சர்வீஸ் பண்ணுறீங்க. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி இழுப்பாங்க, ப்ராப்பர்ட்டி சுத்த வேஸ்ட், நல்லாவே இல்லை, என்ன நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியில் தெரியாமல் வந்துட்டுனு சொல்லி என்ன பண்ணுவாங்க, எமோஷனாக பேசுவாங்க. அந்த ஒரு நேரத்தில் யூ மஸ்ட் அட்மாஸ்ட் கேர், அதாவது அட்மாஸ்ட் கேர் வந்துட்டு கெஸ்ட்டை நீங்கள் பண்ணணும், கேர் பண்ணணும். எந்த ஒரு சுச்சுவேஷன்லையோ கெஸ்ட் எமோஷன் ஆனால் கூட நம்ம எமோஷன் ஆகாமல் தயவு செஞ்சு மன்னிச்சிக்கங்க மேடம், ஏதோ ஒரு இடத்துல நடந்து போயிடுச்சு, இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்றத அடுத்து ஒரு இதுக்கும் நீங்கள் போயிடணும், அதே இடத்துல நிற்கக்கூடாது, புரியுதுங்களா? அடுத்து ஒரு இதுக்கு போயிடணும். அவங்க எந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க, அவங்களுக்கு வேறு எதனா வேணுமா, இல்லை ஏன் இவ்வளோ எமோஷனாக பேசுகிறாங்க அப்படின்ற டாப்பிக்கில் நீங்கள் போயிடணும், அங்கேயே நிற்கக்கூடாது, புரியுதா? சரிங்க மேடம், தப்பு நடந்து போச்சு, மன்னிச்சிங்க, மன்னிப்பும் கேட்டேன், நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறீங்க, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்கக்கிட்ட ஆஃபர் பண்ணலாம். எந்த மாதிரி ஆஃபர் அப்படின்னா, அந்த ஒரு ஃபுட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வேறு ஒரு ஃபுட்டை நீங்கள் கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா அதே ஃபுட்டை ஆல்டர்னேட்டிவாக பண்ணி கொடுக்கலாம், இல்லையா அந்த ஃபுட்டை கேன்சல் பண்ணிவிட்டு வேறு ஒரு புதுசாக ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கு மினிமம் டைம் எவ்வளோ ஆகும், இவ்வளோ சர்வீஸ் டைம் ஆகும்னு சொல்லி அதையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு ஆஃபர் பண்ணணும். அப்போது அந்த மேடம் என்ன பண்ணுவாங்க, ஓகே ஓகே எனக்கு வேறு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் உடனே அந்த டிஷ்ஷை எடுத்துக்கின்னு வரணும், புரியுதுங்களா? என்ன பண்ணணும், அந்த டிஷ்ஷை எடுத்துக்கின்னு வரணும். இப்போ வரதுக்கு முன்னாடி அதே ஃபுட்டு தான் வேணுமா, இல்லை வேறு ஃபுட்டு வேணுமா, இல்லை இந்த ஃபுட்டு வந்துட்டு கேன்சல் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு ஃபுட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு நீங்கள் வந்துட்டு கிச்சனுக்குள்ளே வரணும். கிச்சனுக்குள்ளே வந்ததும் செஃப் என்ன பண்ணுவார், எடுத்தோன்னு கேள்வி கேட்பார், டேய் என்னடா இது, நல்லா தானே சமைச்சு கொடுத்தேன், நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லுவார். இல்லை செஃப், கெஸ்ட்டு வந்துட்டு சாப்பிடல, அவங்களுக்கு பிடிக்கல, எனக்கு ஆல்டர்னேட்டிவாக பண்ணி கொடுங்க, இல்லையா வேறு டிஷ்ஷு பண்ணி கொடுங்க அப்படின்னு அந்த கெஸ்ட்டு கேட்டாங்க பார்த்தீங்களா, அதை கொண்டு போயிட்டு நீங்கள் கொடுக்கணும். அந்த நேரத்தில் எந்த ஒரு செஃபாக இருந்தாலும் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா, எண்ட் ஆஃப் த டே கெஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறமா தான் அதோட காஸ்ட்டு, அதோட பிரச்சனை, யார் காரணம் என்னன்றதை கண்டுபிடிப்பாங்க. ஸோ முதல்ல அந்த ஒரு டைம் சுச்சுவேஷனை நம்ம வந்துட்டு செட்டில் பண்ணிடணும். கிச்சனில் செஃப் ஃபுட்டு ரெடி பண்ணிட்ட பிறகு கொண்டு போயிட்டு கொடுக்கணும். அதுக்குள்ளே பிட்வீன் டைமுக்குள்ளே நீங்கள் போயிட்டு கெஸ்ட்டுக்கிட்ட, மேடம் மன்னிச்சிக்கோங்க, இப்படி ஆகிப்போச்சு, இப்படி ஆகிப்போச்சு, நீங்கள் என்ன அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் பக்குவமாக எடுத்து பேசுனீங்க அப்படின்னா, டெஃபினெட்லி கெஸ்ட் வில் அண்டர்ஸ்டாண்ட், அவங்க புரிஞ்சுப்பாங்க ஏன் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றத அவங்க கரெக்டாக புரிஞ்சுப்பாங்க. ஆனால் நீங்களும் எக்காரணத்துக்கு வந்தோம் லூஸ் டாக் விடக்கூடாது. ஏன் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பக்கத்தில் சரௌண்டிங்கில் வேறு எதனா டேபிளில் கெஸ்ட் இருந்தாங்க அப்படின்னா அவங்களையும் வந்துட்டு எஃபர்ட் பண்ணணும். அதனால் அவங்க மோஸ்ட்லி அவங்க காதில் விழாத அளவுக்கு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும், அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணும். அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணணும். என்ன ஃபாலோ அப்படின்னா, ஃபுட்டு வந்துட்டு கொடுமை கொடுத்துட்டு பிறகு சாப்பாடு நல்லா இருக்கா, கிரேவி பிடிச்சிருக்கா மேடம், முன்ன மாதிரி இல்லையா, இப்போ பரவாயில்ல, நல்லா இருக்கா, குவாலிட்டியாக இருக்கா, ஓகேன்னு சொல்லி பார்க்கணும். இல்லை அதுக்கு கூட கொஞ்சம் உங்களுக்கு சப்பாத்தி வேணுமா, இல்லை இன்னும் கொஞ்சம் எதனா வேணுமான்னு சொல்லி அவங்கள நீங்கள் போய்ட்டு கொஞ்சம் ஸ்பெஷல் கேர் எடுத்து பண்ணணும். எக்காரணத்தை கொஞ்சம் ஃபுட்டை கொண்டு போய்ட்டு கொடுத்துட்ட பிறகு கம்ப்ளைண்ட் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி பாதியில் விட்டுட்டு போகக்கூடாது. அங்கேயே இருந்து அந்த கம்ப்ளைண்ட்டை பார்க்கணும், பக்கத்தில் இருந்து அவங்க ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் கூட இருந்து அவங்கள கேர் பண்ணணும். கேர் பண்ண பிறகு ஃபீட்பேக் கார்டு மஸ்ட்டு கொடுக்கணும். கொடுத்துட்டு அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபீட்பேக்கை கொடுத்தா எங்கே கை கை ஊற்றுருவாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணவே கூடாது. என்ன பண்ணணும், ஃபீட்பேக்கை கொடுத்து எழுதி வாங்கணும். ஏன்
இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த ஒரு கம்ப்ளைண்ட்டை நீங்கள் என்ன பண்ணணும், கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டரில் ரிஜிஸ்டர் பண்ணணும். உங்களோட ஹெச்ஓடியோ அல்லது சுப்ரியரோ யாராக இருந்தாலும் அவங்ககிட்ட இந்த கம்ப்ளைண்ட் நீங்கள் உடனே கொடுக்கணும். வெரி சிம்பிள். திஸ் இஸ் வாட் ஹவு வி ஹேண்டில் த கம்ப்ளைண்ட். பேசிக் நாலேஜ். ஒரு கம்ப்ளைண்ட் வந்துருச்சுன்னா ஐயோ கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லி பதட்டப்படாமல் அந்த ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி நீங்கள் முடிக்கணும். இது ஓடலியர் யாராக இருந்தாலுமே பண்ணலாம், அன்லெஸ் நீங்கள் கெஸ்ட் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான். எனக்கு பண்ண தெரியாது, கெஸ்ட்கிட்ட எனக்கு பேச வராது அப்படின்னும் போது நீங்கள் அழகாக ஒதுங்கி உங்களை சூப்பரியரோ உங்களை சூப்பரஸரோ ஒன்று விட்டுலாம், பிரச்சனையே கிடையாது. ஆனால் கம்ப்ளைண்ட் பொதுவாக வந்தப்போ நீங்கள் இதை தான் பேஸ் பண்ணி நீங்கள் கம்ப்ளைண்ட் ஹேண்டில் பண்ணணும். ஒன்று லிசன் பண்ணணும், ரெண்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், மூணு அப்பாலஜைஸ் பண்ணணும், நாலு ரீப்ளேஸ் ஐ மீன் ஆஃபர் பண்ணணும், அஞ்சாவது அதை ஃபாலோ பண்ணணும், ஆறாவது தேங்க்யூ பண்ணணும். அவ்வளோதான், கெஸ்ட்டும் ஹாப்பி, நம்ம சர்வீஸும் சேவ் பண்ணிட்டோம், புரிஞ்சிச்சு. ஆனால் ஒரு சில கெஸ்ட் இருப்பாங்க, அந்த கெஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிளாக்மெயில் பண்ணுவாங்க, உங்களை மிரட்டுவாங்க. நான் வந்துட்டு வெப்சைட்டில் எழுதுவேன், இன்டர்நெட்டில் போடுவேன், சும்மா டார்டானு கிளிப்பேன், நீங்கள் கொடுத்த இந்த ஃபுட்டு நல்லா இல்லை, எனக்கு சர்வீஸ் வெரி பேட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்துட்டு கிளிக்னு கிளிப்பாங்க. அது வந்துட்டு டிஃபைன் ஆன் கம்ப்ளைண்ட், கம்ப்ளைண்ட் பொறுத்து அந்தமாரி கெஸ்ட் எமோஷன் ஆவாங்க. சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு பரவாயில்ல, மோஸ்ட்லி நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம். ஒரு சில பெரிய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வரும், அப்போ வரும்போது தான் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய சுப்ரியரை கூட்டு நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது கூடவே உங்களுக்கு ஒரு கெஸ்ட் ப்ரொஃபைல் எப்படி நீங்கள் பார்க்குறதுன்றத நான் சொல்ல போகிறேன். அதாவது கெஸ்ட்டோட ப்ரொஃபைல், நம்ம ரெஸ்டாரண்ட்லேயோ இல்லை ஹோட்டல்ஸையோ வர கெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரே மாதிரி இருந்துட மாட்டாங்க. ஏன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளேஸ்லேருந்து வருவாங்க, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பீப்புள் கேட்டகரியில் வருவாங்க. கோவப்படுறவங்க வருவாங்க, வாய் அதிகமாக பேசுகிறவங்க வருவாங்க, பில்டப்பாக இருக்கிறவங்க வருவாங்க, அப்புறம் போதையில் வருவாங்க, அப்புறம் கேர்ள் ஃப்ரெண்டு கூட வருவாங்க, ஃபேமிலி கூட வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட வருவாங்க, ஹாப்பி மூடில் வருவாங்க, சோகமாக வருவாங்க. இது எல்லாமே நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணணும், தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இவங்க எல்லாருமே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் பொதுவாக ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் அப்படின்னா உடனே காம்ப்ளிமெண்ட்ரி கொடுத்துருவாங்க, ரூம்ஸ் காம்ப்ளிமெண்ட்ரி கொடுத்துருவாங்க, இல்லை வந்துட்டு ஃபுட்டு காம்ப்ளிமெண்ட்ரி கொடுத்துருவாங்க, இல்லை பில்லே போட மாட்டாங்க ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க அப்படின்னு எல்லாருடைய மைண்ட் தாட்லேயும் ஒரு தாட் இருக்கும். அந்த தாட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது உங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த கெஸ்ட்டோட ஸ்பீச் எப்படி பேசுகிறாங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா பேச்சிலே தெரிஞ்சிடும் அவங்க கத்துறாங்களா, இல்லை கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களா, இல்லை ஃபைட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்களா, இல்லை இல்லாத பொருளாத சொல்கிறாங்களா, இல்லை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட்டிங்லாம் போட்டு சொல்கிறாங்களான்றத நீங்கள் அந்த பேச்சிலே வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த பேச்சில் என்ன இருக்குன்றத நீங்கள் கண்டுபிடிச்சி கொண்டு போயிட்டு இமீடியேட்டாக அவங்க சுப்ரியர்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க உடனே வந்து ரீப்ளேஸ் பண்ணி கெஸ்ட்டை வந்துட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிவிடுவாங்க. ஆனால் நீங்கள் கேர் பண்ணாமல் லிசன் பண்ணாமல் அவங்க சும்மா எதை கற்றுன்னு போகிறாங்க அப்படின்னு சொல்லி விட்டு போனீங்கன்னா நாளைக்கு யூ ஹேவ் டு கிவ் ஆன்சர். அதுக்கு தான் சொல்கிறேன், இமீடியேட்டாக இந்த விஷயத்தை கொண்டு போய்ட்டு உங்கள் சுப்ரியர் நீங்கள் சொல்லிடணும். இந்த டாப்பிக்கில் கம்ப்ளைண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணுற கெஸ்ட்டோட ப்ரொஃபைல் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா எனக்கு கொஞ்சம் எனர்ஜி கொடுங்க. அடுத்த வீடியோ ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு சுவாரஸ்யமாக போடுறேன். எனர்ஜினா தெரியல, ஒரு லைக்கை போடுங்க. இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் டாபிக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூடியூப் சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போகிற அடுத்த வீடியோ உங்களை தேடி வரேன். தேங்க்யூ.